ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக வந்து நம்ம சிம்பிளான ஒரு வாட்டர்மெலன் லெமன் ஜூஸ் ட்ரிங்க் அது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து பிளெண்டர் இல்லாட்டி மிக்சரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலனில் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து உடம்புல வந்து ஹீட்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் வந்து நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கிறோம். அதுவும் வந்து இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இந்த பழத்தில் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கிறனால சர்க்கரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி, அப்போ தான் மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ பிளெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு வந்து ஹேருக்கு கூட இது ரொம்பவே நல்லது தான். அடிஷ்னலாக இது பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரல் டிஜிஸ்ட் ப்ளாக்கர் இருக்குது. உங்கள் பாடியோட ஹீட் மட்டும் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு தேவையான நீசத்து வந்து நேச்சுரலாகவே இது வந்து கிடைக்கும். இப்போ வந்து கடைசியாக அதில் ஐஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட நீங்கள் சம்மர் முடிகிற வரைக்கும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க.